ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோல நம்ம ஒரு அவார்ட் வின்னிங் டாக்குமெண்ட்ரி, ஒரு ஆவணப்படம், தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படிங்கிறது, சமீபத்தில் ஆஸ்கார் விருது பெற்று தேசமெங்கும் கவனத்தை ஈர்த்த ஒரு ஆவணப்படம், அதை பத்தி பேச போறோம். நம்ம கூட நம்ம சக சேப்பியன் ஷான் இருக்கார். ஹாய் ஷான், குட் ஈவினிங். ஹாய் ஸ்ரீதர். ஷான், உங்கள்ட்ட இருந்தே நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். வெல்கம் டு த பாயிண்ட். நீங்க இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தீங்க, உங்களுடைய ஒரு இமீடியட் ரியாக்ஷன் இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தோன்னே அது எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாக ஸ்ரீதர், முதல்ல வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஓப்பன் ஆகும்போது, ஒரு ஆஸ்கர் விருது பெற்ற டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறது ஒன்று, அது ஓப்பன் ஆகும்போதே ஒரு தமிழ் காதில் விழுது, அந்த படுகா பாஷை தமிழ் கலந்தது, ஒரு நம்ம ஊர் குரல் அப்படி வந்து குரல் முகம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இந்த டாக்குமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து முதுமலை அந்த யானைகள் ஒரு ஒரு காப்பகம் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க வந்து யானைகளை வந்து பராமரிக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் மாதிரியே வந்து அதை வந்து பராமரிக்கிறாங்க. இந்த படம் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை, குட்டியா இருக்கும்போது கைவிடப்பட்ட யானை வந்து இறந்து போயிடும், காட்டுல வந்து வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல அதை வந்து எப்பாடு பட்டாவது திரும்ப வளர்த்து ஒரு ஆளாக்குறதுங்கிறது ஒரு பெரிய வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல எல்லாருமே பண்ண முடியாது, இந்த மாதிரி வந்து தன்னுடைய வாழ்க்கையவே அதுக்கு டெடிக்கேட் பண்ணவங்க தான் பண்ண முடியும் அப்படிங்கும்போது, இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி இந்த இரண்டு குட்டி யானைகளை வந்து வளர்க்குறாங்க அப்படிங்கிறதான் இந்த டாக்குமெண்ட்ரியில கவர் பண்றாங்க. ஒரு ஆவணப்படத்தை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு படத்தை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. 40 நிமிஷம்னாலும் ஒரு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ஒரு அழகான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஸ்ரீதர், நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். பேசிக்கலாக வழி தவறிய குட்டி யானைகள், காட்டு யானைகள் வந்து வழி தவறி போயிது, அவங்க சாப்பாட்டுக்கும் தண்ணீருக்கும் அலையும் போது யானைகள் வந்து வழி தவறி போயிடுது. அந்த யானைகளை இவங்க கண்டுபிடிச்சி அவற்றை வந்து காப்பாற்றி வளர்க்குறாங்க. அது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு இனிஷியேட்டிவ். இன்னும் அவங்க வந்து அதை எப்படி ஒரு குழந்தையா நினைச்சு அது கூட பேசிக்கிட்டு அது கூட உரையாடிக்கிட்டு அந்த நாய் யானைகளோட அந்த 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 உணர்வு பூர்வமான அந்த பயணம் அது எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ரொம்ப நிறைய நேரம் நம்மளுக்கு சிரிப்பு வருது, நிறைய நேரம் நம்மளுக்கு வந்து ரொம்ப அப்படியே ஒரு ஒரு உணர்ச்சி பொருட்களும் வந்து ஒரு ஒரு ஆனந்த கண்ணீர் மாதிரி வருது. அந்த மாதிரி நம்ம வந்து அவர்களோட ஒன்றி போயிடுறோம். நம்ம அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த ஒரு டெப்த், எமோஷனல் டெப்த் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் அது அதுதான் வந்து அந்த ஜூரிஸ் எல்லாருமே, ஆஸ்கர் ஜூரிஸ் எல்லாருமே கண்டிப்பா உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த அந்த ஓட்டிங்க்கு காரணம் தோணுது. இந்த யானைகளோட பர்ஃபார்மன்ஸ், இந்த இருக்கிற மனிதர்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே, அது கூட ஆச்சரியமா இருந்தது. ஆனா வந்து அந்த யானைகளோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட அந்த யானைகளோட ரியாக்ஷன், அதெல்லாம் வந்து ரொம்பவே ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாகவும் இருந்தது எனக்கு அந்த 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 படத்துல. இல்லை, அவங்க இதை இதை எடுக்கும் போதே இதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக நினைச்சு எடுத்த மாதிரியே எனக்கு தெரியல. ஏன்னா கடைசியில் வந்து இந்த கிரெடிட்ஸ் பண்ணும்போது ஸ்டோரி அப்படின்னு ஒரு கிரெடிட் ஒன்று இருக்கும். அதாவது வந்து இது இது ஒரு கதை தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த தம்பதியினர்ல ஆணுக்கு ஒரு ஒரு கதை இருக்கும், பெண்ணுக்கு ஒரு கதை இருக்கு, ஆமா பேக் ஸ்டோரி இருக்கு. அதுல ஒரு ஒரு குட்டி பொண்ணு வரும், அந்த பேத்தி, அதுக்கு வந்து ஒரு 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 கதை இருக்கு. இதுல இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு முழுமையான திரைக்கதையா தான் இருக்கு. அதுல காட்டை பற்றிய ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பயம் போயிருது. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஒரு கடைசியா வரும்போது ஒரு முழுமைக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நடுவில் அந்த ஒரு யானை பிரிஞ்சு போற காட்சியில வந்து அது பாக்குறவங்க யாரா இருந்தாலும் ஒரு கண்ணீர் வர மாதிரியான ஒரு ஒரு இடமா அது இருந்துச்சு. இல்லையா ஸ்ரீதர், இதுல இந்த யானைகள் ஒரு ஒரு பாத்திரங்கள், அந்த மனிதர்கள் இருக்க இல்லாம அந்த முதுமலை காடுகளும் ஒரு ஒரு கேரக்டரே வருது. நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து நிறைய ஏரியல் ஷார்ட்ஸ், அந்த ஏரியல் ஷார்ட்ஸ் ஃபுல்லாவே வந்து அந்த 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 காடுகளை காட்டுவாங்க, அந்த நிறைய விலங்குகளை காட்டுவாங்க. அதன் அதனுடைய முக்கியத்துவமும் வந்து அந்த படத்துல பேசப்படுது, ஒரு காடுங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இல்ல, இதுல இதுல யானைகளை தாண்டி இதுல இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினருடைய வாழ்வியலை வந்து அதுல நிறைய சொல்றாங்க. அதாவது வந்து இந்த காட்டுல வந்து நாங்க செருப்பு போட்டு நடக்க மாட்டோம், ஏன்னா இந்த காடு எங்களுக்கு சாமி மாதிரி அப்படின்னு ஒரு சொல் வரும். அதுக்கப்புறம் வந்து நாங்க இந்த காட்டுல இருந்து எங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் எடுப்போம், அதை தாண்டி எடுக்க மாட்டோம், ஆனா இந்த காட்டை நாங்க தான் பாதுகாக்கிறோம். அப்ப அவங்களுக்கு வந்து இந்த காடு வந்து எந்த மாதிரி, அதாவது
இப்ப நம்ம வந்து நம்ம பசங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்னா அவன் இங்கே வரணும், அங்க வரணும், வெளிநாடு போகணும், அதாவது நம்ம இருக்கிற இடத்தை தாண்டி எவ்வளவு தூரத்துக்கு அவங்களை அனுப்ப முடியுமோ அந்த மாதிரியான ஒரு கனவுலதான் நம்ம வந்து முக்காவாசி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து அவங்க இந்த யானையை பாத்துக்கணும், இது இங்க வந்து வளரணும், இந்த குழந்தை வந்து இங்கதான் இருக்கணும், அதாவது அவங்க அந்த குழந்தைக்கான ஒரு எதிர்காலத்தை வந்து இந்த காட்டை தாண்டி அவங்க சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க எந்த அளவுக்கு அவங்க வாழ்வு வந்து அதோட ஒன்றி போயிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த டாக்குமெண்ட்ரி அந்த யானைகள் எந்த அளவுக்கு ஒரு ஒரு பத்தி புரிஞ்சுக்க முடிஞ்சதோ அதே அளவுக்கு அவர்களும் எப்படி வாழ்றாங்க, அவங்க அந்த மோட்டிவேஷன் அவங்களுக்கு எங்கிருந்து வருது, ஏன் ஒரு யானைக்காக வாழ்வையே அர்ப்பணிக்கிற மோட்டிவேஷன் எங்கிருந்து வருதுங்கிறதும் இதுல வந்து ரொம்ப அழகா கவர் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி அதான் நம்ம இந்த இரண்டு ஒரு ஆண் பெண் தம்பதியினர் அவங்க தம்பதியினரா ஆகிறாங்க இந்த இந்த டாக்குமெண்ட்ரி நடக்கும் போதும் ஆகிறாங்க. அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இது வந்து மறுமணம், அத அவருக்கு எப்படின்னு அது தெளிவா தெரியல, ஆனா அந்த பெண்ணுக்கு வந்து இது ஏற்கனவே திருமணமாகி கணவர் இருந்து கணவர் இறந்து ஒரு பேத்தி மகளும் இறந்து அந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கையில அந்த பெண் இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட அந்த யானைகள் தான் இணைக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப அழகான ஒரு ஒரு காதல் கதை. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வந்து எவ்வளவு முற்போக்கா அந்த பழங்குடியினர் வந்து ஒரு திருமணத்தை அங்க வந்து எல்லாரும் சேர்ந்து நடத்தி வைக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு திருமணம் இங்க வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் நடந்தா அதெல்லாம் நம்ம சோசியல் மீடியால கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், அதாவது வந்து மகன் வந்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஆகா ஓகன். ஏன்னா நான் இது வந்து சோழகர் தொட்டி புத்தகத்திலேயே படிச்சிருக்கேன். அவங்க வந்து அதாவது வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன் இறந்த உடனே அடுத்த கணவனை வந்து அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கலாம், அது வந்து ஊர்லயே கட்டுப்பாடு, அதாவது ஆண்கள் போய் யாரும் அப்ரோச் பண்ண முடியாது, அந்த பெண் வந்து அப்ரோச் பண்ணா அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படிங்கறது வந்து அந்த பழங்குடியினர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சோழகர் தொட்டி புத்தகத்திலேயே இருக்கு. யார் வந்து முன்னேறியவர்கள், யார் இங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா படிச்சு இவ்வளவு தூரம் வந்து நிறைய பேசிட்டு இருக்கிறவங்கள விட அவங்க ரொம்ப ஒரு முற்போக்கா இருந்தது. எனக்கு இந்த உள்ளதுல ரொம்ப ஆச்சரியமா இருந்த கட்டம் வந்து அதுதான் ஸ்ரீதர். ஐ திங்க் படம் ஃபுல்லா இருக்கிற மியூசிக் வந்து அப்படியே ஒரு சின்ன ஒரு ஒரு ஏழையில ஒரு வயலின் இல்ல வந்து ஒரு ஒரு பியானோ இல்ல வந்து ஒரு சின்ன நோட்ஸ்லயே வந்து அதை கடத்திட்டு அந்த எமோஷனை கடத்திட்டு அதை அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. த்ரூ அவுட் இருக்கு ஒரு மியூசிக், ஆனா வந்து அது எந்த விதத்துலயும் உறுத்தாம அதை ஒரு சின்ன உங்களை ஒரு அதே சமயத்துல உங்களை வந்து நிறைய அந்த இந்த படங்கள்ல இருக்க மாதிரி வந்து ஒரு அப்படியே அதிரடி அடிச்சு உங்களை வந்து நீ இப்படிதான் எமோஷன் காட்டணும், நீ இப்படிதான் ஃபீல் பண்ணணும்னு வந்து ஆடியன்ஸை பார்க்கிறவன் வந்து கம்பல் பண்ணி சில எமோஷனை மாத்தி விடுவாங்க மியூசிக்கை வச்சு. அப்படி இல்லாம அது ஒரு சின்ன நட்ஜ், இந்த இடத்துல இது நடக்குதுப்பா அப்படிங்கறத ஒரு சின்ன நட்ஜோட அதை கொண்டு வந்தது வந்து எனக்கு அந்த சின்ன பசங்களாம் அந்த யானை குளிப்பாட்டி ஒரு விளையாடிட்டு அது மேல ஏறி அதெல்லாம் பண்ணுவாங்க, அது ரொம்ப அழகா இருந்தது. அந்த ரொம்ப அந்த ரொம்ப ஏஸ்தட்டிக்கா அந்த சீன் எடுத்திருந்தாங்க. அது எல்லாம் பண்ணிட்டு நான் யானை வந்து தண்ணி எடுத்து அவங்க மேல பீச் அடிக்கும் கடைசியில, அது அது வந்து அது சேர்ந்து அதுவும் சேர்ந்து கலந்து விளையாடிட்டு இருக்கவங்க கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பிரசன்டேஷன்ல முடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு பையன் அந்த யானையோட தந்தத்துல ரெண்டு கால்களை வச்சு மேல ஏறுவான், அது ஒரு மாதிரி ஒரு கூஸ்பம்ப்ஸ் சீன். அது ஒரு சில்லவுட் ஷாட் ஒன்னு வரும், ஒரு யானையும் மரங்கள் அந்த ஒரு பாகன் அது மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு சில்லவுட் ஷாட், அதெல்லாம் வந்து அவங்க வெயிட் பண்ணி அதை ஒரு சான்ஸ்ல எடுத்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம டாக்குமெண்ட்ரிய வந்து நம்ம மக்கள் வந்து பெரிய அளவுல இங்க ஒரு வரவேற்பு இல்லாத ஒரு ஒரு துறை தான் இல்லையா. நம்ம வந்து ஒரு ஒரு சாதாரண சினிமாக்களுக்கு கொடுக்கக்கூடிய அதுலயே வந்து பேரலல் சினிமாவுக்கு ரொம்ப கம்மியா கொடுப்போம், டாக்குமெண்ட்ரிக்கு இன்னும் கம்மியா வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டுல இருந்து இப்படி ஒரு விருது வந்திருக்கிறது இன்னும் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல இதுல இன்னொன்னு வந்து எனக்கு சொல்லணும், இந்த இது வந்து ஒரு ஒரு பெண் இயக்குனர் இயக்கிய படம் ஆக்சுவலா இருக்கு, கார்த்திகி கோன்சாலேஸ் இல்லையா அவங்க பேரு, அவங்க அந்த ஒரு பெண் இயக்குனர் எடுத்த படம். அந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு சர்வதேச அளவுல ஒரு ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு பெண்களை நிறைய ஒரு படைப்பாளிகளா ஒரு திரை உலகத்திலையும் இந்த மாதிரி ஆவணப்பட உலகத்திலையும் நுழைவதற்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கும் அப்படின்னு வந்து, நாளைக்கு வந்து யாராவது வந்து பெண்களால எதுவும் செய்ய முடியாது அப்படின் போது இதையும் தூக்கி அவங்க மூஞ்சில் அடிக்கலாம் அப்படிங்கறதுல எனக்கு அதுல இந்த படத்துடைய தயாரிப்பாளரும் ஒரு பெண் தான். அப்ப பெண்களால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கும்போது உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்தியாவுக்கு முதல் முறையா ஆஸ்கரை கொண்டு வந்தது அவங்கதான், பெண்கள் இயக்குனராகவும் அப்படின்னு சாதிச்சு காமிச்சிட்டாங்க. அதாவது ஒரு திரைப்படத்துக்கு ஐ மீன் டெக்னிக்கலா ஆஸ்கர் வந்திருந்தாலும் ஒரு இந்திய திரைப்படத்துக்கு ஆஸ்கர் அப்படிங்கறது வந்து இது வந்து முதல் முறை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். மிகவும் பெருமையான
டெக்னிக்கல் ஃபீல்ட்லயும் ஆஸ்கர் முதல்ல இந்தியாவுக்கு கிடைத்த ஆஸ்கர் வந்து ஒரு பெண் தான், பானு அத்தையா, காந்தி படத்துக்காக காஸ்டியூம் டிசைனரா வாங்கினது, அதுவும் ஒரு பெண் தான். ஓகே, அப்ப ஆஸ்கர்னு வந்து யாரும் சொல்ல முடியாது. மிகவும் பெருமையான ஒரு ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். இது போக நமக்கு RRR படத்துக்கும் அந்த நாட்டு பாட்டுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வந்து அதை பத்தி ரொம்ப பேசவே வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து எலிஃபன்ட் விஸ்பரர்ஸ் பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்னு நினைச்சோம். எலிஃபன்ட் விஸ்பரர்ஸ் படம் வந்து நிறைய விஷயத்துல ஒரு ஒரு முன்னுதாரணமா இருக்க போகுது. நம்ம பேசின மாதிரி பெண்கள் படைப்பாளிகளா வருதும், தயாரிப்பாளர்களா தொடங்குவதற்கும் ஒரு உத்துதலாகவும், ஒரு காடுகள் பற்றி ஒரு இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமா அந்த ஒரு குளோபலைசேஷன் இல்ல குளோபல் வார்மிங் பத்தி பேசும்போது காடுகள் பற்றின முக்கியத்துவத்தை பேசும் ஒரு படம். விலங்குகள் நலம், விலங்கு உரிமைகள், விலங்கு நலன்கள் பற்றி பேசுவதை பத்தி, நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு பழங்குடியினர் வாழ்வியலை பற்றி, ஒரு தமிழ்நாட்டோட ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அரசின் ஒரு ஃபாரஸ்ட் வனத்துறை வந்து என்னென்னலாம் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத உலகுக்கு காட்டும். ஏன்னா இப்ப வந்து இந்த படத்தை வந்து உலகம் ஃபுல்லா பார்க்க போறாங்க எல்லாரும். நெட்ஃபிளிக்ஸ்ல அதை வந்து டாப்ல போக போறது கண்டிப்பா, ஆல்ரெடி போயிருக்கும் இந்நேரத்துக்கு. அப்படி இருக்கும்போது வந்து உலகம் ஃபுல்லா வந்து இருக்கிற எல்லா நாட்டு மக்களும் இப்போ இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்து நம்ம தமிழ்நாடு வனத்துறையை பற்றி நிறைய விஷயங்கள், அவங்க என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கிறாங்கிறத பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த படத்துடைய பங்களிப்பு வந்து ஒரு ஒரு அபாரமா இருக்க போறதுங்கிறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. படக்குழுவினருக்கும் அந்த அந்த படத்தில் பங்களித்த அந்த பொம்மன் வெள்ளி அவர்களுக்கும், அந்த ரகு மற்றும் அம்மு இல்லையா, அம்மு அந்த அந்த யானைகளுக்கும் வந்து மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.